இந்த உலக ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு உயிர் பிறந்தா கண்டிப்பாக அந்த உயிர் இறந்து தான் ஆகணும். அப்படி இறந்து போகிற உயிர் கண்டிப்பாக மண்ணில் மக்கி போகும். ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து இன்ன வர உடல் மக்கி போகாத கொடுங்கோல் அரசன் ஃபிரௌனை பற்றி தான் பார்க்க போகிறோம். த டார்க் தாட்ஸ் பிளேலிஸ்ட் கேட்டகரி ஹிஸ்ட்ரி. ஃபிரௌன் ஒரு அரசன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படி எல்லாமே இருந்தவன் தான் இந்த ஃபிரௌன். அவன் தன்னைத்தானே இந்த உலகத்துக்கு அதிபதினும் தனக்கு கீழே தான் இங்கே இருக்க எல்லா மக்கள்னும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். தன்னைத்தானே கடவுள்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனை மாதிரியே ஒரு சிலையை வடிவமைச்சு அவன் நாட்டு மக்களையெல்லாம் அவனை வணங்க சொல்லி துன்புறுத்தியிருக்கான். அவன் நாட்டில் இருந்த மக்களை பனு இஸ்ராயலர்கள்னு சொல்லப்படுறாங்க. அந்த பனு இஸ்ராயலர்களை ரொம்ப அடிமையாக்கி அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே செஞ்சு அவங்கள ரொம்ப கொடுமையும் படுத்தியிருக்கான். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு ஒரு கனவு ஒன்று வந்துருக்கு. அந்த கனவுல அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே அவன் அரண்மனையும் அவனோட ராஜ்யத்தையும் நெருப்பால் அழிக்கிற மாதிரி கனவு கண்டிருக்கான். திடுக்கிட்டு அந்த கனவுல இருந்து எந்திரிச்ச ஃபிரௌன் மறுநாளே அந்த நாட்டில் இருக்க ஜோதிடர்கள், குறி சொல்பவர்கள், சூனியம் செய்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்டிருக்கு. அதுக்கு அந்த ஜோதிடர்கள் கொடுத்த விளக்கம் என்னன்னா, நம்ம நாட்டில் இருக்க ஏதோ ஒரு ஆண் குழந்தை உன்னை கொன்று உன்னோட ராஜ்யத்தை ஆக்கிரமிக்க போகுது அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை கேட்டதுக்கப்புறம் ஃபிரௌன் கடும் கோபத்துக்கு ஆளாயிடுறான். நம்ம இப்போ தான் நல்லா கவனிக்கணும் ஃபிரௌன் எவ்வளோ மோசமானவன் அப்படிங்கிறத. அவன் இந்த செய்தியை கேட்ட உடனே அவன் நாட்டில் இருக்க எல்லா ஆண் குழந்தைகளையும் ஒன்று திரட்டி அவங்க தாய் கண்ணு முன்னாடியே கொன்னுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே கண்காணித்து அவங்க ஆண் குழந்தையை பிறக்கக்கூடியவராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் எல்லாரையுமே கொன்று குவிச்சிருக்கான். பெண்களையும் குழந்தைகளையும் கொல்ற அளவுக்கு அவ்வளோ கொடூரமானவன் தான் இந்த ஃபிரௌன். கதை இப்படியே போய்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் அப்படியே வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு கதை நடக்குது. இந்த ஊருக்கு வெளியில் ஒரு பெண்மணி அதே சமயத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தையை பெற்றெடுத்தோடனே அவங்களுக்கு ஒரு இறை செய்தி வருது. அந்த இறை செய்தி என்னென்னா, உன்னோட குழந்தைக்கு வயிறு நிறைய பால் ஊட்டி அதை பத்திரமாக அந்த ஆற்று பகுதியில் விட்டுரு அப்படின்னு சொல்லி. அதாவது ஆற்று பகுதின்னு எதை குறிப்பிடுறாங்கன்னா, நைல் நதி. அந்த நதியில் உன்னோட குழந்தைய பாதுகாப்பாக விட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது சேர வேண்டிய இடத்துல போய் சேரும் அப்படின்ற ஒரு இறை செய்தி அந்த பெண்மணிக்கு வருது. அந்த தாய் எதையுமே யோசிக்காம அந்த குழந்தைய அந்த ஆற்றுல மிதக்க விடுறாங்க. ஆனால் கதையில் ட்விஸ்டே இப்போ தான். ஒரு பக்கம் தன்னோட ஆட்சிக்கும் தன்னோட உயிருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளையும் கொண்டுட்டு இருக்கான் ஃபிரௌன். ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, வேற ஒரு குழந்தை அந்த ஆட்டுப்படுகையில் வந்து நேராக ஃபிரௌனோட குடும்பத்தார்கிட்டே வந்து சேருது. அதை பார்த்த அந்த குடும்பத்தாரும் ஃபிரௌனோட மனைவியும் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கலான்னு முடிவு செய்கிறாங்க. ஃபிரௌன்கிட்ட அதை போய் கேட்குறதுக்காக அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த குழந்தையை பார்த்த உடனே ஃபிரௌன் எந்த முகமும் சொல்லிக்காமல் உடனே தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவும் செய்கிறான். அந்த குழந்தை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப சேஃபாக ஃபிரௌனோட வீட்டிலே வளருது. அந்த குழந்தை வேற யாருமே இல்லை, நபி மூசா அவர்கள், அதாவது மோசஸ்னு சொல்லப்படுறவங்க. நபி மூசா இளமை காலம் முழுவதையும் ஃபிரௌனோட வீட்லேயே நிம்மதியாக ராஜா மாதிரி வாழ்கிறார். ஆனால் அவர் யதார்த்தமாக ஒரு இடத்துல ஒரு சண்டை போடும்போது அவருக்கு எதிரியாக இருந்தவரை ஒரே ஒரு குத்து விடுறாரு. அந்த குத்தில் அவன் எதிரி வந்து உடனே செத்து போயிடறான். இதை பார்த்து அந்த ஊரில் எல்லாமே இந்த பையன் வித்தியாசமானவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் நபி மூசாவை என்ன செய்கிறாங்கன்னா, எகிப்திலேருந்து மேடியன் கண்ட்ரிக்கு அவங்கள நாடு கடத்துகிறாங்க. நபி மூசா தன்னோட இளமை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் எகிப்து நகரத்தை நோக்கி வராரு. ஆனால் இப்போ வர நபி மூசா சாதாரணமான ஒரு ஆளாக இல்லாமல் இறை தூதரை வராரு. ஏன்னா இவங்களோட தாய் அவங்கள நைல் நதியில் விடுறப்ப அவங்களுக்கு வந்து இறை செய்தியில் குறிப்பிட்டிருந்தது என்னென்னா, நபி மூசா அவர்கள் இறை தூதராக ஆக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் படுற கஷ்டத்தை எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அந்த மக்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிரௌனுக்கு அடிமையாக இருக்காங்க, ஃபிரௌன் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுங்கோலாச்சு அந்த மக்கள்கிட்ட பண்ணுறான், தன்னைத்தானே ஏன் கடவுள்னு சொல்லி எல்லாருமே துன்புறுத்துகிறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நபி மூசா இப்போ உணர்கிறாங்க. நபி மூசா நேராக ஃபிரௌன்கிட்ட போய் அவன் செய்கிற எல்லா தப்பையும் சுட்டி காட்டியிருக்காங்க. மக்களை இவன் எவ்வளோக்கு எவ்வளோ துன்புறுத்துகிறான், எவ்வளோக்கு எவ்வளோ அடிமைத்தனம் பண்ணுறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஃபிரௌன் ரொம்ப கோபமாயிடறான். கோபமாகி நீ எப்படி என்னை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நபி மூசா பார்த்து கேட்க, நபி மூசா என்ன சொல்கிறாருன்னா, நான் இறை தூதராக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு இன்னும் மேலே மேலே கோபமாகிறது. நீ இறை தூதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சான்று அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே தன் கையில் இருக்கிற ஒரு பெரம்பை தூக்கி அவர் தரையில் போடுறாரு. அந்த பெரம்பு திடீர்னு அவர் தரையில் போட்டவுடனே ஒரு பாம்பாக மாறிடுது. அங்கே இருக்க மந்திரக்காரர்கள் எல்லாருமே ஆச்சரியத்துக்கு திகழ்ந்துடுறாங்க. ஃபிரௌன் அவனால் நம்ப முடியல. இருந்தாலும் அவனோட வாக்கு, அவனோட சொல் மட்டும்தான் நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நபி மூசா மேலே ஃபிரௌன் ரொம்ப கோபமாயிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க சூனியக்காரர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு விசாரிக்க சொல்கிறான்.
அந்த சூனியக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சூனியக்காரர்களை விட ரொம்ப பெரிய சூனியக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே அங்கே இருக்க மந்திரக்காரர்களுக்கும் நபி மூசாவுக்கும் பெரிய பிரச்சனையே நடக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்குற ஃபிரௌன் கடைசியாக ஒரு முடிவுக்கு வரான். என்ன முடிவு அப்படின்னா, அந்த நேரத்தில் எகிப்து நகரத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என்னென்னா, பூச்சிகளாலேயும் தவளைகளாலேயும் விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. அவங்க ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டமான நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. அதனால் ஃபிரௌன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் மக்களோட பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்ட அப்படின்னா நீ பெரிய இறை தூதர் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறான். முதல்ல நபி மூசா அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அவங்க பிரச்சனைகள் எல்லாரையுமே தீர்த்து வைக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நபி மூசா மேலே நம்பிக்கை கொள்கிறாங்க. இந்த எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்ச நபி மூசா அந்த ஊரை விட்டு கிளம்புறாரு. அந்த ஊரை விட்டு கிளம்பும் போது அவர் மேலே யார் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டாங்களோ அந்த மக்களும் நபி மூசாவோட சேர்ந்து வராங்க. ஆனால் ஃபிரௌன் அந்த மக்களையும் நபி மூசாவையும் இன்னும் விடலை. ஏன்னா நபி மூசா சக்தி வாய்ந்தவராக இருக்காரு, தன்னை விட மிகச்சவராக இருக்காருங்கிற ஒரு எண்ணத்தினால மறுபடியும் அவரை அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய படையை திரட்டி அவங்க பின்னாடியே போகிறான். அந்த பெரிய படை அவங்கள பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை பார்த்த மக்களும் நபி மூசாவும் வேகமாக கிளம்புறாங்க. ஆனால் வேகமாக போய்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்களுக்கு எதிராக கடல் தான் இருக்குது. பின்னாடி ஃபிரௌனோட படை, முன்னாடி கடல். அந்த மக்கள் எல்லாருமே நம்பிக்கை இழந்த நேரத்தில் நபி மூசாவை பார்க்குறாங்க. அந்த நேரம் நபி மூசாவுக்கு ஒரு இறை செய்தி வருது. என்னன்னா, உங்களோட கையில் இருக்க குச்சியை எடுத்து அந்த கடலை நடுப்பகுதியில் அடிச்சிங்கன்னா கடல் ரெண்டாக பிளக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க கையில் இருக்க குச்சியை எடுத்து கடலில் அடிக்கிறாங்க. அந்த கடல் ரெண்டாக பிளக்குது. இதுக்கப்புறம் நபி மூசாவும் அவங்க கூட்டத்தினரும் என்ன ஆனாங்க, ஃபிரௌன் அங்கே இறந்தானா இல்லையா, நம்ம சயின்டிஸ்ட் கையில் ஃபிரௌனோட பாடி எப்படி கிடச்சிச்சு, அந்த ஃபிரௌனோட உடல் ஏன் இன்னும் மக்காமல் இருக்கு, இதை நம்ம பார்ட் 2ல கண்டினியூ பண்ணுவோம்.